இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஃபேஸ் பேக் தான். இங்க பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆவாரம் பூவு. ஆவாரம் பூல நிறைய மருத்துவ குணம் இருக்கு. இது நம்மளுடைய உள் உறுப்புகளை சுத்தப்படுத்தி நம்ம புண்களை ஆற்றக்கூடிய வகையில ஒரு அருமையான மருந்துங்க. எல்லா பேஷண்ட்டுக்கும் இது நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது, இப்ப சுகர் பேஷண்டா, கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்க, அந்த மாதிரி எதா இருந்தாலும் சரி பண்ணக்கூடிய அளவுக்கு மருத்துவ குணம் நிறைய இருக்கு. அது மட்டும் அல்லாம நம்ம முக பொலிவை, இப்ப எப்படிங்க இந்த பூ எடுத்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ஆவாரம் பூவை பாத்தீங்க அப்படின்னா எவ்வளவு அழகா ஷைனிங்கா இருக்குது பாத்தீங்களா. இதே போலவே நம்ம மேனியும் நல்ல பொலிவுடன் வச்சிருக்கிற அளவுக்கு இதுல மருத்துவ குணம் நிறைய இருக்குங்க. அதனால ஆவாரம் பூ ஃபேஸ் பேக் நம்ம எப்படி செய்யலாம், அதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றது வீடியோல பாக்கலாம் வாங்க. இது கிடைக்கும் போது நம்ம அழகா பயன்படுத்திக்கணும். ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போது இது நம்ம டீ போட்டு குடிக்கலாம், நிறைய மருத்துவ குணம் இருக்குதுங்க. அப்படி இல்லை, நிறைய பூ கிடைச்சது அப்படின்னா நம்ம நல்லா நல்ல காய போட்டு, சுத்தமான பூக்கள்லாம் எடுத்து நல்ல காய போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம எப்போ லாங் லைஃப் நம்ம இந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது ஃப்ரெஷ்ஷாகவும் நம்ம யூஸ் பண்ணலாம். நிறைய பூ கிடைக்கும் போது நீங்கள் காய வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இது கூட கடலைப்பருப்பு, தாளிப்பு கடலைப்பருப்பு இல்லைங்களா, அது கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாசி பயிறு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பயிறு வகைகள்லாம் காய வச்சு அரைச்சி வச்சிட்டோம்னா சின்ன குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரலையும் நம்ம இதை யூஸ் பண்ணிட்டு வரலாங்க. சிம்பிள் தாங்க. இந்த ஆவாரம் பூ ஃபேஸ் பேக் போட்டா நல்லா உடம்புக்கு நிறைய குளிர்ச்சி தருங்க. நம்ம முகத்துல இருக்கக்கூடிய கரும் புள்ளியில இருந்து தோல் சுருக்கத்துல இருந்து எல்லாமே அவாய்ட் பண்ணுங்க. அந்த அளவுக்கு ஒரு அருமையான மெடிசன் இது. நம்ம கடையில போய் கிரீம் வாங்கி போட்டு அதனால நிறைய எஃபெக்ட் ஏற்படுதுங்க. அதனால முடிஞ்ச அளவு நம்ம அந்த கிரீம் வாங்குறத அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி நம்ம இந்த இயற்கையா கிடைக்கக்கூடிய பூக்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுக்கு எந்த எஃபெக்டும் வராதுங்க. அதனால முடிஞ்ச அளவு எல்லாருமே இயற்கையா பயன்படுத்த பாருங்க. இப்ப இந்த நம்ம கழுத்து சுத்தி பாத்தீங்க அப்படின்னா, கழுத்து பகுதி, அக்கல் பகுதி, பிரைவேட் பார்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா வேர்வை சுரப்பிகள் வெளியில வராம அப்படியே தங்கி அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பூஞ்சை தொற்று மாதிரி உருவாயிடுங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடங்களுக்கு எல்லாமே மஞ்சள் சேர்த்து நாம இதை பயன்படுத்திட்டு வரும் பொழுது அந்த கிருமியில இருந்து நம்ம உடம்ப நம்ம பாதுகாத்துக்கலாம். அந்த பேட் ஸ்மெல் ஒண்ணு வரும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஸ்மெல் வராம நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கலாம். எல்லா இடத்துலயும் தைரியமா போய்க்கலாம். ஒருத்தர்கிட்ட ஒரு பஸ்லயே போகும்போது இப்படி கம்பி தூக்கி பிடிக்கும் பொழுது பேட் ஸ்மெல் வரும், அக்கல் பகுதியில அந்த மாதிரி இருக்கிறது எல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆவரம்பு அருமருந்து. இது நம்ம வந்து சிம்பிளா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஃபேஸ் பேக் போட்டுக்கலாம், நல்லா ஃபுல்லா பூசி குளிக்கலாம், எல்லா விதத்திலயும் நம்ம பயன்படுத்திக்கலாங்க. வாங்க அது எப்படி செய்யலாம்னு பாக்கலாம். இப்ப நம்ம ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இந்த பூவை நல்லா சுத்தப்படுத்தி கழுவி தான் வச்சிருக்கிறேன். நல்ல ஒரு பிடி பூவை இதுல போட்டுக்கோங்க. இது கூட சோத்துக்கத்தால ஒரு அருமையான ஃபேஷியல் கிரீம் சொல்லலாம். உள்ளுறுப்புகளை சுத்தம் பண்ணக்கூடிய அருமையான மெடிசன். எல்லா விதத்திலையும் இது பயன்படக்கூடிய சோத்துக்கத்தால. இதை நாம கிடைக்கும் பொழுது தண்ணி ஊத்தி அரைக்கிறதுக்கு பதிலா இந்த சோத்துக்கத்தால ஜெல் போட்டு நம்ம நல்லா அரைச்சுக்கலாங்க. இது எப்படின்னா இந்த முள் பகுதியெல்லாம் எடுத்துட்டு கிளீன் பண்ண. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த சோத்துக்கத்தால ஜெல்லை யூஸ் பண்ணும் போது எனக்கு ஒரு மாதிரி அலர்ஜி வருது, எரிச்சல் இருக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. அதை நம்ம பயன்படுத்தக்கூடிய விதம் தாங்க. நீங்க என்ன பண்றீங்கன்னா, ரெண்டு சைடும் இந்த தோலை எடுத்துட்டு இந்த மேல இருக்கக்கூடிய இதெல்லாம் அழகா செதுக்கிடுங்க. செதுக்கிட்டு நல்லா வாஷ் பண்ணிடுங்க. ஒரு ரெண்டு மூணு டைம் வாஷ் பண்ணிட்டு நீங்க போடும் பொழுது நம்மளுக்கு அந்த அரிப்பு அந்த மாதிரி எதுவுமே வராது. நல்லா ஃபேஸ் நல்லா அழகாவும் இருக்கும். இது நம்ம ரெகுலரா பயன்படுத்தலாம். நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பாருங்க இந்த அளவுக்கு பீஸ் இருந்தா போதும். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இது கூட போட்டுக்கோங்க. தனித்தனியாகவும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இருந்தாலும் இந்த பூ கூட நீங்கள் இந்த தண்ணிக்கு பதிலாக இந்த ஜெல் யூஸ் பண்ணும் பொழுது நல்ல ஒரு வளவளப்போட ஒரு ஷைனிங்காக இருக்கும். கொஞ்சம் லெமனுடைய தோல் மட்டும் எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா, இந்த லெமனுடைய தோல். அந்த லெமனுடைய தோல் வந்து என்னென்னா, நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய கரும் புள்ளிகள் எல்லாம் நல்லா கிளியர் பண்ணக்கூடிய அளவுக்கு இதுக்கு ஒரு தன்மை இருக்குங்க. அதனால் அந்த லெமன் தோல் வந்து சும்மா ஒரு அரை பழனுடைய லெமன் தோல் மட்டும் இதோட செதுக்கி அப்படி இப்படி தோல் உரிச்சு எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது கூட சுத்தமான சந்தனங்க. இது வந்து கதர்கடையில் உங்களுக்கு கிடைக்கும். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் அந்த மாதிரி இடத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா சுத்தமான சந்தனம் அப்படின்னு கிடைக்கும். அது வந்து நம்ம வந்து ஒரு கால் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாங்க. பாருங்க ஒரு கால் ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இது கூட மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கலாம். இது வந்து
கடை மஞ்சள் கிடையாதுங்க, கஸ்தூரி மஞ்சள் நாங்கள் வாங்கி ரெடி பண்ணி தயார் பண்ணி பவுடராக வச்சுருக்குறோம். இந்த மாதிரி நீங்கள் பவுடர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா டப்புன்னு நம்ம இந்த ஃபேஸ் பேக் போகிறதுக்கு ஈஸியாக எடுத்து போட்டுக்குவோம். இதே வந்து அந்த கொம்பு மஞ்சள் மாதிரி இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அதை அரைச்சி செஞ்சு நம்மளுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும்னு அவாய்ட் பண்ணிவிடுவோம் இந்த ஃபேஸ் பேக் போகிறதே. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா காய வச்சு மெஷினில் கொடுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சமையலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஃபேஸ் பேக்குக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அருமையான மருந்துங்க. அவ்வளோதாங்க, இதை வச்சு நம்ம குயிக்காக ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து நல்லா மிக்ஸி மிக்ஸியில் அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அப்படியே அரைப்பட்டிருக்கு. நீங்கள் சோத்துக்கத்தால் ஜெல் போடும் பொழுது இன்னும் நல்லா நமக்கு வளவளப்பாக இருக்கும். சோத்துக்கத்தால் ஜெல் யூஸ் பண்ணுங்கள், அது வந்து நல்லா நம்ம முகத்தை வந்து ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கும், சருமத்தை பாதுகாக்கும். இந்த மாதிரி பாருங்கள் நல்லா இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக் ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் ஃபேஸுக்கு மட்டும் இல்லைங்க, அக்கல் பகுதி எல்லா பகுதிக்கும் யூஸ் பண்ணி நம்ம குளிக்கலாம். லேடிஸ் ஜென்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணலாம். அப்படி சில பேர் ஜென்ஸ் வந்து மஞ்சள் போட்டால் மீசை வராது அந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறவங்களாக இருந்தால் மஞ்சள் அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற எல்லாமே போட்டு அரைச்சிக்கோங்க. உங்களுக்கு இப்போ அந்த எலுமிச்சம்பழ தோல் வந்து நல்லா அரைப்படாதுன்னு சொன்னாக்கா நீங்கள் நல்லா கேரட் சீவில் அப்படியே லேசாக சீவி அந்த எசன்ஸ் மட்டும், அந்த தோலுக்கு அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குதுங்க, முகப்பொழிவை கொண்டு வர அளவுக்கு அந்த தோலில் சக்தி இருக்குது, அதனால் லேசாக அதை நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நாம் சிம்பிளாக நாமளே அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள் இந்த மாதிரி எடுத்து நல்லா ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். இந்த கழுத்து பகுதி, கழுத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கருப்பாக இருக்கும், அது ஒரு மாதிரி நம்மளுக்கு இரிட்டேஷனாக இருக்கும், சின்ன சின்ன வந்து மறுக்கல் மாதிரி இருக்கும். அதுக்கு எல்லாமே நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா நாளடைவில் பயன்படுத்த அதெல்லாம் மறைஞ்சிருங்க. ஆனால் ஒரு நாள் பயன்படுத்திட்டு சரியாகலைன்னு யோசிக்கக்கூடாது. இயற்கையில் பயன்படுத்தும் பொழுது எப்பவுமே கொஞ்சம் லேட்டாக தான் ப்ராசஸ் ஆகும், ஆனால் நல்ல கிளியரன்ஸ் கிடைக்குங்க. அதனால் நீங்கள் கட்டாயம் இதை வந்து வாரம் ஒரு முறை இந்த மாதிரி ஃபேஷியல் பயன்படுத்திட்டு வரும் பொழுது உங்களுக்கு சருமத்தில் இருக்கக்கூடிய தொற்றுக்கள் நீங்கி முகப்பொழிவு அதிகமாக கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் ஆவாரம்பூ பேஸ்ட் தயாரித்து பயன்படுத்த பாருங்கள். இப்போ நிறைய பேருக்கு இந்த வாய் பகுதியில் இந்த இடமெல்லாம் கருப்பாக இருக்கும், அதெல்லாம் போடுங்க. இந்த மூக்கு சைடு மேலே, கண்ணுக்கு கீழே, கண்ணுக்கு மேலே எல்லாமே நல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டு ட்ரை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வாங்க, நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும். பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிட்டேன், கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிடுங்க, நல்ல கிளியரன்ஸாக இருக்கும். கழுத்து பகுதி எல்லாமே போட்டு அப்ளை பண்ணுங்கள், எந்த எரிச்சலும் இருக்காது. அப்படியே கொஞ்சம் மஞ்சள் எலுமிச்சா அந்த தோல் சேர்த்துறதுனால ஒரு சிலருக்கு ஏதாவது புண்கள் இருந்தால் எரியும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நாள் பட நீங்கள் போட்டுகிட்டே வரும்பொழுது சரியாயிடும். அதனால் மிஸ் பண்ணாமல் இந்த ஆவாரம் பூவு ஃபேஷியல் செஞ்சு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கங்க.